ஹலோ, குட் மார்னிங் மை டியர் கிட்ஸ். ஹோப் ஆல் ஆர் ஃபைன், பி சேஃப் அண்ட் டேக் கேர் மை டியர் கிட்ஸ். நம்ம இப்போ மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து நம்மளுக்கு மொத்தம் 4 லெசன் கொடுத்துருந்தாங்க. 4 லெசனுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4 லெசன் என்னென்னா, ஜாமெண்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன். அதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருந்தாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஷேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் வந்து நம்பர்ஸ் 1 to 9 அண்ட் 0. அதில் வந்து நம்பர்ஸ் 1 to 9 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் 0, ஜீரோனா என்னென்னு பார்த்தோம். அடிஷன் சம்ஸு, சப்ட்ராக்ஷன் சம்ஸ், இது ரெண்டுமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் பேட்டர்ன்ஸ், பேட்டர்ன்ஸ் சவுண்டுன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஷேப்ஸு பார்த்துருந்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன்று லெசன் 4, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். அதில் வந்து சிஸ்டமேட்டிக் லெசன், நெக்ஸ்ட்டு கலெக்டிங் அண்டு ஆர்கனைசிங் டேட்டா, இது எல்லாமே பார்த்துருந்தோம். சப்போஸ் உங்களுக்கு இதை பார்த்த ஞாபகம் யாருக்கும் இல்லை வீடியோஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா, லாஸ்ட் வீடியோஸை போய் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டேபிள்ஸ் தான் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா, டேபிள்ஸ் பார்த்தோம். 2 to 7 வரைக்கும் நம்ம டேபிள்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. 2 to 7 வரைக்கும் டேபிள்ஸ் பார்த்துருந்தோம். உங்களை வந்து டேபிள்ஸ் மேம் வந்து வீடியோவாக எடுத்து போட சொல்லியிருந்தேன், ஓகேவா. லாஸ்ட் கிளாஸில் வந்து 7 டேபிள்ஸ் வரைக்குமே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஓகே, 7 டேபிள்ஸ் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35, 6 7s are 42, 7 7s are 49, 8 7s are 56, 9 7s are 63, 10 7s are 70. Once again, 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35, 6 7s are 42, 7 7s are 49, 8 7s are 56, 9 7s are 63, 10 7s are 70. நெக்ஸ்ட் இப்போ 8 டபுள்ஸ் பார்க்கலாம். 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32, 5 8s are 40, 6 8s are 48, 7 8s are 56, 8 8s are 64, 9 8s are 72, 10 8s are 80. Once again, 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32, 5 8s are 40, 6 8s are 48, 7 8s are 56, 8 8s are 64, 9 8s are 72, 10 8s are 80. நெக்ஸ்ட் இப்போ 9 டபுள்ஸ் பார்க்கலாம். 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27, 4 9s are 36, 5 9s are 45, 6 9s are 54, 7 9s are 63, 8 9s are 72, 9 9s are 81, 10 9s are 90. Once again, 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27, 4 9s are 36, 5 9s are 45, 6 9s are 54, 7 9s are 63, 8 9s are 72, 9 9s are 81, 10 9s are 90. இந்த 9 டபுள்ஸ் உங்களுக்கு எழுதும்போது, எக்ஸாமில் எழுதும்போதோ, இல்லை உங்களுக்கு டெஸ்ட்டில் எழுதும்போதோ, இல்லை உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குற பாருங்கள். இங்கே வந்து இங்கே பாருங்கள், 9ல ஸ்டார்ட் பண்ணி 9 8 7 6 5 4 3 2 1 0 இந்த கார்னரில் எப்படி வரும், இங்கே ஆர்டர் 1 to 3 போட்டுக்க வேண்டியது தான். 1 2 3 4 5 6 7 8 9, ஓகேவா, சாரி 9 and 9 10, 2 times 9 டபுள்ஸ் வந்ததுனா இங்கே 9 9 2 times வரும், இங்கே 10, ஓகேவா. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு
ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாரி சாரி, நைனோட க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, இங்கே ஜீரோலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, நைனோட க்ளோஸ் ஆகிடுச்சு. 9 டபுள்ஸ் 9 க்ளோஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 2 3 9 வரைக்கும் போட்டு இங்கே கீழேருந்து 0லேருந்து 1 2 3 ஆடுறா. 9 டபுள்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஞாபகம் வச்சுருக்குது, மெமரிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 1 10 டபுள்ஸ். 10 டபுள்ஸ் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. 10 10 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, எதுவாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து 10 20 எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. 1 10 சார் 10, 2 10 சார் 20, 3 10 சார் 30, 4 10 சார் 40, 5 10 சார் 50, 6 10 சார் 60, 7 10 சார் 70, 8 10 சார் 80, 9 10 சார் 90, 10 10 சார் 100. ஒன்ஸ் அகேன், 1 10 சார் 10, 2 10 சார் 20, 3 10 சார் 30, 4 10 சார் 40, 5 10 சார் 50, 6 10 சார் 60, 7 10 சார் 70, 8 10 சார் 80, 9 10 சார் 90, 10 10 சார் 100. இங்கேயும் பாருங்கள், 1 2 3 அப்படியே ஆர்டராக எழுத வேண்டியதான். 10 வரைக்கும் அது கூட ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 1 2 3 போட்டுட்டு அது கூட ஒரு 0. 10 டபுள்ஸ்னால் 1 2 3 ஆர்டராக 10 வரைக்கும் எழுதிட்டு அது கூட ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, எழுதும்போது உங்களுக்கு மெமரி ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. மெமரி வச்சுருந்தவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஈஸியாக மெமரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ மை டியர் கிட்ஸ். டுடே ஹோம்ஒர்க்ஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து எனக்கு 7 டபுள்ஸும் 8 டபுள்ஸும் மட்டும் ஓகேவா, எனக்கு வீடியோவை எடுத்து சென்ட் பண்ணுங்கள். மெமரி பண்ணி நீங்கள் அது ஓரளவு சொல்கிற மாதிரி எனக்கு வீடியோவை எடுத்து சென்ட் பண்ணுங்கள். 7 and 8 தான், ஃபுல்லாக வேண்டாம், 7 and 8. ஓகேவா, தேங்க்யூ மை டியர் கிட்ஸ்.